வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேளாண் துறை மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறை வல்லுநர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டுக்காக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். உணவு பதப்படுத்தல் துறைக்காக பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அந்த துறையினரிடம் அவர் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதித்துறை செயலாளர் ஏ பி பாண்டே, பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் தருண் பஜாத், தலைமை பொருளாதார ஆலோசகர் கே வி சுப்பிரமணியன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கடந்த சில நாட்களாகவே பல்வேறு துறையினருடன் நிதியமைச்சர் ஆலோசனை தொடங்கி நடத்தி வருகிறார். உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறை வல்லுநர்களுடனும் தொழில் வர்த்தக சபையினருடனும் அவர் ஏற்கனவே ஆலோசனையை மேற்கொண்டார்.